வெல்கம் டு லிட்டில் ரப். இன்னைக்கு நம்ம ஒரு இனிப்பான பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டிலேயே சின்னதாக ஒரு இடம் போதுமானதாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப குறைவான முதலீடும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ப்ராடக்டை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் கரும்பு வாங்கும்போது ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். இந்த சீசனில் கரும்பு ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்கும். இந்த சீசனில் நீங்கள் கரும்பை வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுசும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அதோட தோலை உரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க. இந்த கரும்பை நீங்கள் ஸ்லைஸ் போட்டு சேல்ஸுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஆன்லைன் ஸ்டோரில் 200 கிராம் 29 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் வந்து சின்ன சின்ன கடைகள், அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வாசலில் கூட நீங்கள் இதை போட்டு சேல்ஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கொடுப்பாங்கள்ல பவுலில் போட்டு, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் இதுக்கு நல்ல ஒரு வேக்யூம் சீல் போட்டு பேக் பண்ணி பெரிய கடைகளில் கொடுக்கலாம். பெரிய கடைகளில் கொடுக்கும்போது உங்களுக்கு லேபிள், பிராண்ட் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹோல்சேலில் நீங்கள் கரும்பு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கரும்போட விலையே 20 ரூபாய் தான் வரும். இதை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் மெஷின்ஸ் எதுவும் தேவைப்படாது. சின்ன கத்தி வச்சே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் தான். இதை நீங்கள் வீட்டில் வச்சே செய்யலாம். ரெண்டு பேர் ஒருத்தர் இருந்தால் கூட இது செய்கிறதுக்கு ஈஸியான பிஸ்னஸ் தான். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ரூம், அப்புறம் வந்துட்டு ஒரு வேக்யூம் சீலர் வேணும். உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ், லேபிள் வேணும். அது மாதிரி நீங்கள் பெரிய கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா FSSI வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். பெரிய லெவலில் வந்து இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாதனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற தொழிலாக இருக்கும். தமிழ்நாட்டில் கரும்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கரூர், விழுப்புரம், கடலூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு கரும்பு அதிகமாக விளையும். ஸோ இந்த சீசனில் உங்களுக்கு கரும்பு நீங்கள் மொத்தமாக வாங்கி கூட வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கரும்பை நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், இல்லைனா நீள நீளமாக ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.